வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல், 40 கிராமில் கோல்டு காயின் வாங்குறப்ப அதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகும், கோல்டு ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து அப்படிங்கிறத ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து 40 கிராமில் நம்ம நகை எடுக்கிறப்ப எவ்வளோ ஆகும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்ததுக்கு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நகையாக எடுத்தோம் அப்படின்றப்ப வேஸ்டேஜ் கால்குலேஷன் வேரி ஆகும். அதுலேயே வந்து கீழே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நம்ம கோல்டு காயினாக வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஆகும், அதுக்கு என்ன வேஸ்டேஜ், அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், 40 கிராமில் கோல்டு காயின் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலி 1 கிராமுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை கிராம் வாங்குறீங்களோ அதை வந்து அதில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், அண்ட் நிறைய போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸ்பெஷல் எஃப்டி, இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ண நம்ம ஒவ்வொரு பேங்க்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போட்டு விடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து சஜஸ்ட் ஆகும். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோல்ட் சேவிங் பிளான் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி, 40 கிராமில் கோல்டு காயின் வாங்குறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம், பிகாஸ் கோல்டோட ரேட் ஏறிட்டே இருக்குது, நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்கும்போதே தெரியுது. ஸோ நம்ம சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஷேர் மார்க்கெட்டோ இதிலலாம் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படிங்கிறவங்க, நம்மக்கிட்ட லம்பாக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து எல்லா தரப்பு மக்களும் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும், பாதுகாப்பாக இருக்கும், ரொம்ப ஈஸியஸ்ட் வேவும் கூட. ஸோ அந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கோல்டு காயினாக வாங்குறது பெஸ்ட்டு. நகையாக வாங்குறத விட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்காக தான் நான் சேமிக்கிறேன் அப்படின்றவங்க, நகை வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப வேஸ்டேஜ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நகையை நம்ம திரும்ப கொடுத்து ரீசேல் வேல்யூவும் பார்க்கும் போதும் பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டு நமக்கு லாஸ் ஆகும். ஆனால் கோல்டோட ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு நமக்கு கிடைக்கும், நீங்கள் வாங்கின நகை 916 இருந்துச்சு அப்படின்னா. பட் இருந்தாலும் வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நகை போட்டு 10%, 15%, 20% எல்லாம் கூட வேஸ்டேஜ் ஒரு சில நகைகளுக்கு இருக்குது. அந்த அமௌண்ட் வந்து நமக்கு அப்படியே லாஸ் ஆகும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவில் இருக்கிறவங்க கோல்டு காயினாக வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கோல்டு காயின் வாங்குறப்ப இப்போ தீபாவளிக்கு நிறைய பேர் வந்து நகை கோல்டு காயினாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கையில் ஏதாவது போனஸ் அமௌண்ட் வந்திருக்கு, மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருக்குன்றவங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காயினாக வாங்கலாம், இல்லை ஜுவல்லாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஜுவல்லாகவும் வாங்கிக்கலாம். ஸோ காயினாக வாங்குறப்ப நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு கோல்டு ரேட்டு தெரியணும். ஏன்னா கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ஒரே ரேட்டாக இருக்காது, நமக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. காலையில் ஒரு ரேட் இருக்கும், ஈவினிங் ஒரு ரேட் இருக்கும். ஸோ டே பை டே வந்து ரேட் வந்து ஏறும் இறங்கும், இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்லேயே இருக்கும். ஸோ நமக்கு எக்ஸாக்டான அமௌண்ட் வந்து நம்ம கடைக்கு போகிற அன்றைக்கி என்ன ரேட்டோ அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ நம்ம முன்னாடியே பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் அமௌண்ட்டை நம்ம வச்சுட்டு கோல்டு ரேட்டை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ். வேஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம காயினாக வாங்குறப்ப பார்த்திங்கன்னா கம்மியான வேஸ்டேஜ் தான் இருக்கும். அதனால தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நகை வாங்க வேண்டாம், நகைனா 10-15-20% வரைக்கும் போகும். பட் கோல்டு காயினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து மேக்ஸிமம் 2% தான். ஒரு சில கடையை பொறுத்து வேறுபடும், 1%, 1.5%, 2%, மேக்ஸிமம் வந்து 2% குள்ளே தான் எல்லா கடைகள்லையும் வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க காயினுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளி ஆஃபர், நியூ இயர் இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வாங்குறப்ப ஒரு சில கடைகளில் வந்து ஆஃபர்ஸ் போடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயின் வாங்குறப்ப உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 2% வேஸ்டேஜ் கூட இல்லாமல் நம்ம நகை வாங்க முடியும். இது ஒரு சின்ன டிப் தான். ஸோ நீங்கள் நகை வாங்கணும்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷனில் வாங்குங்க, அதாவது காயினாக வாங்குறப்ப. ஸோ அதில் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். அடுத்தது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 3%, இது நீங்கள் நகையாக வாங்கினாலும் சரி காயினாக வாங்கினாலும் சரி கட்டாயம் இந்த ஜிஎஸ்டி 3%-ஐ நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம வாங்குறப்ப இது மூணுத்துக்கும் சேர்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம்.
அதாவது இன்னைக்குக்கான கோல்டு ரேட்டை வச்சு நான் இதை போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கோல்டு வாங்க போகிறப்ப என்ன ரேட்டோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 9th November 2023 இன்னைக்கு ஒரு கிராமோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5615 ரூபா. இது வந்து வெறும் கோல்டுக்கான ரேட்டு ஒரு கிராம். அது கூட நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேஸ்டேஜ் வரும் ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒரு கிராம் காயினுக்கான கணக்கு இது பண்ணோம். ஸோ காயினாக வாங்குறப்ப நம்ம கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து 5615 அண்ட் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2%, அதாவது மேக்ஸிமம் வேஸ்டேஜாக நான் போட்டிருக்கேன். 2% தான் வந்து மேக்ஸிமமாக காயினுக்கு வாங்குவாங்க. ஸோ 2% வேஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப இந்த அமௌண்ட்டுக்கு 2% அப்படி போடுறப்ப 113 ரூபா வருது. இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கு வர டோட்டல் வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டோட டோட்டல் வந்துட்டு அதுக்கு 3% அப்படின்னு நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கனாலே வந்துடும் அதுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட். ஸோ அது 172 ரூபா. இது எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா ஒரு கிராம்க்கான காயின், அதாவது காயின் வாங்குறீங்க இன்னைக்கு ரேட்டுக்கு அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா 5900 ரூபா ஆகுது. ஸோ இது இன்னைக்கான ரேட்டை பொறுத்து. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கிராமோட ரேட் வந்து ஒரு 5660 இருந்தது, 45 ரூபா அதிகமாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபா கம்மியாக இருக்குது ஒரு கிராமோட ரேட்டு. ஸோ நம்ம வாங்க போகிற அன்னைக்கு என்ன ரேட்டோ அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு கிராமுக்கு நான் இது போட்டிருக்கேன். நீங்கள் எத்தனை கிராம் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம எக்ஸாக்டாக வாங்கிட்டு வரலாம். இப்போது 5900 ரூபா போட்டிருக்கேன். இது வந்து இந்த ரேட்டை பொறுத்து. இதே நாளைக்கு ஒரு 50 ரூபா ஏறி இருக்குது அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா வேரி ஆகும். அந்த அமௌண்ட் வேரி ஆகும்போது அதுக்கான வேஸ்டேஜில் 2% வரும். ஸோ இதுக்கு வர டோட்டலுக்கு 3% ஜிஎஸ்டினும் போது அமௌண்ட் வேரி ஆகும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஒரு கிராம் வந்து 6000 ரூபா அப்படின்னு. ஸோ ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கோம். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோல்டோட ரேட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நியர்பைல வாங்குறப்ப கண்டிப்பாக ஒரு 50-100 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால் ஒரு கிராம் 6000 ரூபா அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களோட எய்ம் என்ன, அதாவது எத்தனை கிராம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்க முடியும். ஸோ ஒரு கிராமுக்கு 6000 ரூபா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்ஸ்கிரைபர் கிட்ட 40 கிராம் கோல்டு காயின் வாங்க எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ 40 கிராம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் 6000 ரூபா, 40 கிராம்க்கு அப்படின்னு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 240000 ரூபா ஆகுது. ஸோ இதுதான் வந்து 40 கிராம் வாங்கிறதுக்கான அப்ராக்சிமேட் வேல்யூ, அதாவது 6000 ரூபா நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப. இன்கேஸ் கிராமோட ரேட் இதை விட குறைஞ்சிருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். இல்லை கிராமோட ரேட் இதை விட கொஞ்சம் அதிகமாகுது, அதாவது 6000 ரூபாய்க்கு மேலேயும் கால்குலேட் ஆகுதுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்ப இந்த ரேட்டுக்கு தான் வந்து நமக்கு வரும் அப்ராக்சிமேட்டாக 40 கிராம்ஸ் வாங்குறப்ப. ஸோ 240000 ரூபா ஆகும் காயினாக வாங்குகிறோம் அப்படின்னா. இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் எத்தனை கிராம் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த தீபாவளிக்கு நீங்கள் நகை எடுக்கணும் அப்படின்னு காயினாக வாங்கணும் ஏதாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.